காசி, இந்த கங்கை இதை பார்க்குற போது நீங்க சொல்ற ஆழமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனுஷனுக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த ரெண்டு புரிதல் ரொம்ப அதுலதான் ரொம்ப தீவிரம். காசியில வந்து மணிக்கர்ணிகையில ஒரு மரணம் அடையணும், இறந்து போனவங்களை அங்கே எரிக்கணும், இந்த காசி கங்கை கரையில இறந்தவங்களுக்கு சடங்குகள் செய்யணுங்கிற எண்ணம்லாம் எதனால வந்தது, அதனுடைய தாத்பரியம் என்ன? அடிப்படையா என்னன்னா, இதுக்கு காசியன் பேர் என்னத்துக்குன்னா, இது வெளிச்சு கோபுரம். இந்த யந்திரம்ன்றது நிலத்தில் உட்கார வைக்கல, கொஞ்சம் மேலே உட்கார வச்சுங்க. இதுக்குனால தான் நாம் என்ன சொன்னோம், சிவனுடைய திரிசூலத்து மேலே இருக்குது, நிலத்து மேலே இல்லை காசி, இது மேலே இருக்குது. ஆனால் அதனுடைய காந்தி நம்ம மேலே தொடர்ந்து இருக்குது. இங்கே இருக்க கல்லுக்கு, மண்ணுக்கு, தண்ணிக்கு, எல்லா நீருக்கு, எல்லாத்துக்கு இந்த ஒரு அருள் தொடர்ந்து தொடர்புட இருக்குது. இது நான் இப்படி சொன்னால் இப்போ இருக்கிற இன்னும் வெறும் ஹைஸ்கூல் டெக்ஸ்டில் படிச்சிருப்பாங்களே விஞ்ஞானம், வெறும் ஹைஸ்கூல் டெக்ஸ்ட் அளவுக்கு விஞ்ஞானம் படித்தவங்க எல்லாம் இது பெரிய ஏதோ மூட நம்பிக்கைன்னு நினச்சிக்குவாங்க. விஞ்ஞானம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா, இப்போது நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, தண்ணிக்கு, கல்லுக்கு, மண்ணுக்கு, காற்றுக்கு கூட ஞாபக சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது விஞ்ஞானப்பூர்வமாக இப்போ ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு தண்ணி எடுத்து நீங்கள் என் கையில் கொடுத்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்தில் அதோடைய அதிர்வே மாற்றி கொடுத்துருவேன் நான் உங்கள் கையில். நீங்கள் அது வேண்டாம், இப்போ எல்லா விஞ்ஞானம் எல்லா இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் உணர்வு என்ன இருக்குதோ, நீங்கள் ஒரு நல்ல உணர்வுடைய இருந்தால் இல்லை ஒரு நெகட்டிவ் உணர்வுடைய இருந்தால், அது தண்ணி மேலே ஏற்படுற இம்பேக்ட் என்னன்றது எல்லாம் இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒன்றும் உங்கள் பாட்டி சொன்ன விஷயம் இல்லை, உங்கள் பாட்டி சொன்னாங்க, யாருனால தண்ணியோ சாப்பாடோ உங்களுக்கு கொடுத்தான், முதல்ல அந்த சாப்பாடு பார்க்கக்கூடாது, அவருடைய முகம் பார்க்கணும், எந்த உணர்வோடு கொடுப்பாங்கன்றது. என்னத்துக்குன்னா, அவனுடைய உணர்வு இது கூட வந்துடும், இது எடுத்தீங்கன்னா விஷமாக மாறி போகும்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானத்தில் இந்த தண்ணின்றது உங்கள் ஏதோ வாட்டர் ஒர்க்ஸ்லேருந்து பம்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்க, உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 50 தடவை இப்படி திரும்பி ஃபோர்ஸாக வந்துடுச்சு பைப்பில். அப்படி பைப்பில் வந்து உங்கள் நல்ல குழாயில் வந்தப்போ அது பிடிச்சி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா 60% தண்ணி விஷமாக செயல்படுது உங்கள் உடலில். அதை நீங்கள் கிளாஸில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா திருப்பி சரியாக போகுது அது. இது ஒரு ரசாயன நிலையில் விஷமாக மாறி போகல, ஆனால் இந்த மூலக்கூறுகளில் ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா திருப்பி அது சாமானிய நிலைக்கு அது வரும். இது பல விதமான சோதனை பண்ணியிருக்காங்க. 2 கிளாஸ் வச்சுட்டு ஒன்று நல்லா திட்டுங்க, இன்னொன்று ஒரு அன்பாக பாருங்கள். மாற்றம் ரொம்ப பெரிய மாற்றம் வந்துடும் ஒரு வாரத்துக்குள்ளே. அதில் இப்படி இருக்கிறப்போ தண்ணிக்கு இவ்வளோ ஞாபகசக்தி இருக்கிறப்போ யார் வீட்டில் தண்ணி கொடுக்கணும், யார் கொடுத்தா சாப்பிடணும், யார் கொடுத்தா சாப்பிடக்கூடாதுன்னு முதல்லன்னு சொன்னாங்க. இது மூட நம்பிக்கை நான் இல்லை, இது அனுபவபூர்ணமாக உணர்த்து. இப்போது கோயிலில் போனீங்கன்னா ஒரு சொட்டு தீர்த்தம் போடுறாங்கன்னா எல்லார் மேலே குதித்து ஒரு சொட்டு தண்ணி எடுக்கீங்க. வீட்டில் தண்ணி இல்லையா உங்களுக்கு? எதுக்கு போடுறதுன்னா, அந்த தெய்வீகத்து ஒரு ஞாபகசக்தி அதில் இருக்குது, அதை நம்ம உடலுக்குள்ளே போகணும், நமக்குள்ளே அதை மலரணும்ன்ற ஒரு நோக்கம் நமக்கு, அந்த ஒரு நோக்கத்தில் அது உருவாக்குனது. இதே விதமாக நம்ம வீட்டில் நீங்கள் உங்கள் பழைய காலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வச்சப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி வீட்டில் தண்ணி வச்சுக்கோங்கன்னா, நல்லா ஒரு தாமிரத்தை பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு டெய்லி அதுக்கு ஒரு தின்னூர் பூசி அதுக்கு ஒரு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலில் சாப்பிட்டுக்கலையே. எதுக்குன்னா இதுக்கு தண்ணிக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, ஞாபகம் எங்கே இருக்குதோ ஒரு உணர்வு அதுக்கு இருக்குது. இந்த கங்காங்கிற தண்ணி ஒரு இமாலய பருவத்துலேருந்து ஓடி வந்திருக்கிறதுனால அதுக்கு ஒரு அதிர்வு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு நமக்கு தொட்டால் நம்ம முக்தி நோக்கத்துக்கு தள்ளுதுன்றது முதல்லேருந்து மக்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்காங்க. இது நாம் விஞ்ஞானபூர்வமாக பலவிதமாக சொல்ல முடியும், இது முக்தின்னு சொல்ல முடியாது, ஆனால் நன்மை வருதுன்றது கட்டாயமாக ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஏதோ சொல்லிக்கிறாங்க, இங்கே இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ட் விட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கிற மலம் எல்லாமே இதுக்குள்ளேயே வருது, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய ஆறில் இது ஏதோ ஒரு 1000 பேர் மலம் போட்டாலும் இதில் ஒன்றும் கெட்டு போகாது, இவ்வளோ மீன் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லா தண்ணியில் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நாம் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் வந்துருச்சுன்னா கெட்டு போய்டும், என்னத்துக்கான கெமிக்கல்ஸு அளவில்லாத அளவுக்கு வருது, அதெல்லாம் கட்டாயமாக தடுத்துணும். அதெல்லாம் பண்ணாலும் இது எல்லாமே கெமிக்கல் லெவலில் தான் இருக்குது.
மாலிகுலர் லெவலில் என்ன மாற்றம் இருக்கோ அது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம விவசாயத்தில் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்திருக்குது. இதுக்கு ஒரு வாட்டர் இம்ப்ளோடர்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் இல்லை, தண்ணி எடுத்து இப்படி நாம் இம்ப்ளோட் பண்ணிக்கிறது, எப்படி எக்ஸ்ப்ளோட் பண்ணுறோம் அந்த மாதிரி இம்ப்ளோட் பண்ணிக்கிறது. அந்த தண்ணி ஒரு 5 நிமிஷம் இந்த இம்ப்ளோடரில் போட்டு தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் மாதிரி இருக்கும் தொட்டம், அப்படி ஏதோ சோப் சோப் மாதிரி இருக்கும் கையில், ஒன்றும் அதுக்கு சேர்த்தலை. அந்த மூலக்கூறில் ஒரு வித்தியாசம் வந்துடுச்சு. இந்த தண்ணி நீங்கள் செடிக்கு நம்ம இதுக்கு விட்டிங்கன்னா பல மடங்கு அதில் அதிகமாக நாம் பயிர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இப்போ எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வெளிநாட்டில் எல்லாமே இங்கேயும் வந்திருக்குது. இப்போ நாம் நம்ம ஏரியாவில் எல்லாமே நம்ம ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் அந்த பண்ணி கொடுக்கணும்னு நாம் பார்க்குறோம். வெறும் தண்ணியோடைய அடிப்படை மூலக்கூறு மாற்றிட்டு அக்ரிகல்ச்சரில் ஒரு பெரிய மாற்றம் நாம் கொண்டு வர முடியும். இது புரிஞ்சு தான் நம்ம இமாலயத்து பருவத்தில் தண்ணி ஓடி ஓடி வர்றப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்குது. அந்த தண்ணி குடித்தா, அந்த தண்ணி தொட்டால் நமக்குள்ளே ஒரு மாற்றம் வர்றதே கட்டாயமாக, அது ஒரு நோக்கத்தில் நம்ம கொண்டு போகுதுன்னு உணர்த்து சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை இல்லை. நாம் எதே சொன்னாலும் முக்தி எந்த வளர்ச்சி வந்தாலும் நமக்குள்ள நமக்கு ஒரே நோக்கம், முக்தி நோக்கம் இந்த கலாச்சாரத்தில். அதனால் முக்தி கிடைக்கும்னு சொல்லுவோம். முக்தின்றது மனிதனுக்கு பலவிதமான நிலையில் நடக்கலாம், ஆனால் எல்லாத்து தாண்டி ஒரு முக்தின்றது இருக்குது. கட்டுப்பாடுன்றது இருந்தால் முக்தின்றது இருக்குது தானே? அது ஏதோ ஒரு அப்ச்ராக்டாக நம்ம பார்க்க வேண்டாம். இப்போது புகைப்பிடிக்கிற ஆளுக்கு அதுலேருந்து விடுதலை வந்தால் முக்தி தான், குடிக்கிற ஆளுக்கு அதுலேருந்து முக்தி வந்தால் முக்தி தான், கோபத்தில் இருக்கிற ஆளுக்கு அதுலேருந்து விடுதலை வந்தால் முக்தி தான், ஏழைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து விடுதலை வந்தால் முக்தி தான் இல்லையா? நாம் எந்த சிக்கலில் இருக்கிறோமோ அதுலேருந்து வெளியே வந்தால் முக்தி மாதிரி தான் நமக்கு. ஆனால் எப்போ நம்ம உணர்வில் நம்ம புரிஞ்சுக்கிறதன் மேலே பிறக்கிறதே இருக்கிறதே ஒரு கட்டுப்பாடும் நாம் உணர ஆரம்பிக்கிறோமோ அப்போது அது தாண்டி போகணும், அது அதுலேருந்து முக்தி அடையணுன்ற ஆர்வம் நமக்கு வரும். அந்த ஆர்வம் அந்த அறிவு நம்ம கலாச்சாரத்தில் நல்லா ஊறி வச்சோம் மக்கள் மனத்தில். என்னத்துக்குன்னா சின்ன சின்னத்தில் முக்தி அடைஞ்சு போயே இருந்தால் போயே இருக்கும் 1000 வருஷம். எப்படியும் படிப்படியாக போகிறபோதெல்லாம் ஒரே படியாக நாம் குதிக்கிறதுக்கு நாம் ஆன்மீகம்னு சொல்லுவோம். படிப்படியாக போனால் இது முடிவில்லாத படிவி போயே இருக்கும். நீங்கள் அப்படி படிப்படியாக போனீங்கன்னா மித்தவங்க விடுவாங்களா அவங்க? அதுக்குள்ளே அவர் சிக்கி வைப்பாங்க.